PGTRB தமிழ் மேஜருக்கான இன்றைய பதிவு அதாவது நம்பியகபுரலிலிருந்து நெய்தல் திணையினுடைய கருபுருள்ள பத்தின பகுதியை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பதிவின் கீழ பார்க்க போறோம் அதாவது நெய்தல் அப்படினு எடுத்துக்கிட்டாலே வருணன் சேர்ப்பன் விரிதிரை புலம்பன் பரும அல்குல் பரத்தி நுளைச்சி நுளையர் நுளைச்சியர் பரதர் பரத்தியர் அளவர் அளத்தியர் அலைகடல் காக்கை சுரவம் பாக்கம் பெறலரும் பட்டினம் உவர்நீர் கேணி கவர்நீர் நெய்தல் கண்டகக்கைதை முண்டகம் அடம்பு கண்டல் புன்னை வண்டிமிர் ஞாழல் வால்போன்று முள்இதழை கொண்ட தாளை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கண்டல் புன்னை வண்டிமிர் ஞாழல் அதோட சரி அதுக்கப்புறம் புலவு மீன் உப்பு விளைகளில் பெற்றன நளிமீன் கோட்பறை நாவாய் பம்பை விளரியால் செவ்வலி மீன் உப்பு படுத்தல் உணங்கவை விற்றல் மீன் உணக்கல் புல் ஓப்பல் நெடுங்கடல் ஆடல் நெய்தர் கருபொருளை அப்படின்னு சொல்லி நமக்கு 100 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு வரி கொடுத்து 100 கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 100 முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெய்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நெய்தல் திணைக்கு உண்டான கடவுள் யார் அப்படின்னா நெய்தல்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்போ கடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது எது அப்படின்னா நீர் அப்போ நீரை கொடுக்கக்கூடியவன் மலையை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா வருண பகவான் அதனால தான் நெய்தல் திணைக்கு தலைவன் யார் அப்படின்னா வருணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்தது இந்த நெய்தல் நிலத்தை சார்ந்த மக்களில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சேர்ப்பனை சொல்லலாம் புலம்பன் அப்படிங்கிற நபரை சொல்லலாம் அதே மாதிரி பரத்தி நுழைச்சி இந்த 4 நபர்களை சொல்லலாம் அதாவது உயர்ந்தோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புலம்பன் பரத்தி சேர்ப்பன் நுழைச்சி அல்லோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மீன் பிடிக்கக்கூடிய நபர்களை நம்ம என்னன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா நுளையர் நுளைச்சியர் பரதர் பரத்தியர் அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அளவர் அளத்தியர் அது 3 நமக்கு மீன் பிடிக்கக்கூடிய மக்களை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பறவை எப்படின்னா கடற்காக்கையை சொல்லலாம் அதுதான் அடல் அலைகடல் காக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததாக சுரவம் சுரவம் அப்படின்னா என்ன இந்த இடத்துல விலங்கு நெய்தல் திணைக்கு உண்டான விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுரவு அப்படின்னா சுறாமீனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ நெய்தலுக்கு உண்டான விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுறாமீன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பட்டினம் பாக்கம் அதை தான் பாக்கம் பெறலரும் பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெறுதற்கு அரிதான பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது உவர்கேணி கவர்நீர் அப்படின்னா அதாவது கவர்நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையாக செங்கலை வைத்து கட்டி நீரை தேக்கி வைக்கக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு வகையான நீர் அதே மாதிரி உப்பு கேணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி உவர்கேணி நீரை அவங்க பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் நெய்தல் கண்டகக்கைதை முண்டகம் அடம்பு அப்படின்னா இந்த இடத்துல எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெய்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நெய்தல் நிலத்தில் நெய்தல் பூ தான் இருக்கும் பூக்களை குறிக்கக்கூடிய சொல் கண்டகக்கைதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் வால் போன்ற முள் இதழை கொண்ட கைதை அப்படின்னா நமக்கு தெரியாது அதாவது கண்டகக்கைதை என்ற கருபொருள் இடம்பெற்றுள்ள திணையாதுன்னு கேட்டால் கட்டாயமாக நமக்கு தெரியாது நம்ம யோசிக்க தான் செய்வோம் என்ன தான் நம்ம அட்டவணையை நம்ம தெளிவாக படிச்சிருந்தாலும் அப்போ கண்டகக்கைதைங்கிறது வால் போன்ற முள் இதழை கொண்ட தாளையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா முண்டகம் முண்டகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கடல் முள்ளி அப்படிங்கிற ஒரு வகையான பூக்களை குறிக்கக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரம் மரம்னு எடுத்துக்கிட்டால் கண்டல் புன்னை வண்டிமிர் ஞாழல் புன்னை மரம் ஞாழல் மரம் இது 2 சொல்லலாம் அதாவது வண்டிமில் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஞாழல் அப்படிங்கிற மரத்தினை உடையது வால் போன்ற முள் இதழை கொண்ட தாளை அப்படிங்கிறது கண்டகக்கைதை அது ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புலவு மீன் அதாவது மீன் உணவு அதாவது உங்கள் உணவாக உட்கொள்வார்கள் புலவு மீன் உப்பு விலைகளில் பெற்றன அதாவது மீன் விற்ற பொருள்கள்லையோ அல்லது உப்பு விற்ற பொருள்கள்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கு மாற்றாக கிடைத்த பொருள்களை பண்டமாற்று முறை தான் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்குவாங்க அது மாதிரி இவங்க மீனையும் உப்பையும் கொடுத்துட்டு அங்கே வேறு திணையில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய பொருளை இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா தன்னுடைய உணவுப் பொருள்களாக பயன்படுத்திக்குவாங்க அடுத்தது இதனுடைய பறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நளி மீன் கோட்பறை மீன் கோட்பறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாவாய் பம்பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படகை செலுத்தக்கூடிய தருவாயில் முழக்கப்படக்கூடிய ஒரு வகையான தோல் கருவி அதை தான் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க நாவாய் பம்பை அப்படின்னு சொல்லுவாங்க யாழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விளரியால் அதே மாதிரி பண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வலி பண் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உப்பு படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உப்பு விளைவித்தல் மீன் விளைவித்தல் அதாவது மீனை சேகரித்தல் உப்பை விளைவித்தல் உணங்கவை விற்றல் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது உப்பு சேகரித்த உப்பை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா உலர்த்தி அதை விற்றல் தொழிலை மேற்கொள்வார்கள். மீன் உணக்கல் அப்படினா மீனை உலர்த்த கூடிய வேலையை செய்வாங்க. புல் ஓப்பல் அப்படினா அந்த உலர்த்த கூடிய அந்த மீனினை உண்ண வரக்கூடிய புல்னா பறவையை ஓட்டக்கூடிய வேலையும் அவங்க பார்ப்பாங்க. அடுத்து நெடுங்கடல் ஆடல் ரொம்ப முக்கியமானது, கடலாடுதல் அப்படினு சொல்லிட்டு இந்த கடலாடுதல் அப்படிங்கற ஒரு காதையை எந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க அப்படினா சிலப்பதிகாரத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த கடலாடு காதையில தான் மாதவி 11 வகையான நடனம் ஆடி இருக்கறா அப்படிங்கற தகவல் நமக்கு தெரிய வரும். அப்ப நெடுங்கடல் ஆடல் அப்படிங்கிறது நெய்தல் திணைக்கு உண்டானது. இதெல்லாமே நெய்தல் கருபொருள் அப்படினு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப முதலாவதாக தெய்வம் அப்படினு எடுத்துக்கிட்டா யாரை சொல்லலாம்? வருண பகவானை சொல்லலாம். அதே மாதிரி உயர்ந்தோர் அப்படினு எடுத்துக்கிட்டா சேர்ப்பன், புலம்பன், அதுக்கு அடுத்தது பரத்தி, நுளைச்சி. அல்லோர் அப்படினு எடுத்துக்கிட்டா நுளையர், நுளைச்சியர், பரதர், பரத்தியர், அளவர், அலத்தியர். அதே மாதிரி இந்த இடத்துல பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை சொல்லலாம்? கடற்காக்கை. விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுறாமீனை சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பட்டினம் பாக்கம், நீர் உவர்கேணி நீர், அது மட்டும் இல்லாமல் கவர் நீர். அதுக்கடுத்ததாக மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெய்தல் மலர், அதுக்கடுத்தது தாளை மலர், கைதை கண்டக கைதை என்று அழைக்கப்படக்கூடிய தாளை மலர், முண்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய கடல் முள்ளி, இதெல்லாமே வந்து நெய்தல் திணைக்கு உண்டான மலர். அதே மாதிரி மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புன்னை மரம், ஞாழல் மரம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீன், உப்பு போன்றவற்றை விற்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அதுக்கப்புறம் பறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீன் கோட்பறை மற்றும் நாவாய் பம்பை. அதுக்கடுத்ததாக யாழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விலரியால், பண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வலி பண், தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உப்பு விளைவித்தல், அதுக்கப்புறம் வந்து மீன் பிடித்தல், அதுக்கடுத்தது அதாவது விளைவித்த உப்பை விற்றல், அதுக்கப்புறம் மீனை உலர்த்துதல், உலர்த்திய மீனை உண்ண வரக்கூடிய பறவைகளை ஓட்டுதல், இறுதியாக கடலாடுதல். ஸோ உள்ளிட்ட இந்த 14 தகவல்களையும் தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா வந்து கருபொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது வரைக்கும் நம்ம குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி இந்த 5 திணைக்கும் உண்டான கருபொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எல்லா பதிவின் கிளையுமே நம்ம பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா உரிபொருள்னால் என்ன, கைக்கோள்னால் என்ன அப்படிங்கிற பகுதி எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பகுதியின் கீழே நம்ம பார்ப்போம். நன்றி. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.